பாக்கியா துரும்பு போறாதா சொன்னா கேட்டுவீல்ல ஏதோ துண்டு செல்வா ஹலோ ராக்கி என்னடா இப்படி முட்டாத்தனம் எக்கத்தப்பா இதை செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டீங்க கொலை பண்ணு கொள்ளையடி பட் எங்க சொல்லிட்டு செய் பாப்பா இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும் சரி இப்ப நீ என்ன செய்யற நம்ம செங்கல்பட்டு பங்களால ஓடி போய் ஹைட் அவுட் ஆக்க நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது அட்லீஸ்ட் இல்லையா நான் சொல்றத கேளு ஓகே டாட் கண்ணா 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 இத வந்து சார் எங்கடா போய் சுத்திக்கிட்டு இருக்க இடியட் அவுட் வந்து தெரியாம நிக்கிறேன் சார் அது நான் சொல்றத கவனமா கேளு மெட்ராஸ்ல இருக்கிற நம்ம அத்தனை ஆபீஸ் இமிடியட்டா காலி ஆகும் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் அக்கவுண்ட் புக்ஸ் பங்கு பத்திரங்கள் பேங்க் சேர்மன் லெட்டர்ஸ் எதுவுமே எந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது எல்லாத்தையும் நம்ம லாரியில ஏத்திட்டு போய் செங்கல்பட்டுல இருக்கிற நம்ம தோட்டத்துல மண்ணோட மண்ண போச்சு இல்ல சார் பெங்களூர் பாம்பே ஆபீஸ்க்கு எல்லாம் போன் பண்ணி அவங்க யார்ட்ட இருக்க சொல்லவா குட் நான் போய் சிபி ஆபீஸ் பார்த்து வந்துடுறேன் பாமு உள்ள போய் பாடுறான் ஓகே ஐசா வாங்க போ எங்கேயுமே ராக்கிய காணண்டா எல்லா இடமும் தேடி பார்த்தா விஜய் ஆள் தப்பிச்சுதான் ஜாக்கிரதை ஏத்துக்கடா அருண் மேத்தோட உயிரே இதுலதான் இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் பாத்துரா இது முக்கியமான ஃபைல் பத்திரமா போய் சரி ரெண்டாயிரம் கோடி பங்கு மார்க்கெட் மோசடி கோடீஸ்வரர் அருண் மேத்தா கோடி கோடியாக கொள்ளை கல்லூரி மாணவர்கள் சாதனைகள் தஸ்தாவேஜுகளை கைப்பற்றினார்கள் பிடிபட்டவர்கள் அப்ரூவர்களாகி சாட்சியம் இதற்கு உடந்தையான எம்எல்ஏ மீசை மீனாட்சி சுந்தரம் இன்ஸ்பெக்டர் அக்கவுண்டன்ட் வடிவேலு பேங்க் சேர்மன் கணேஷ்ரா ஆகியோர் மாணவர்களிடம் சரண் அத்தனை பேரும் அப்ரூவர்களாக மாறி அளித்த வாக்குமூலம் விரைவில் வெளியிடப்படும் இதன் பின்னணியில் ஒரு அமைச்சர் இருப்பதாக அமைச்சர் இருப்பதாக தெரிகிறது அதை பற்றிய செய்தி நாளை வெளியிடப்படும் ஐயோ நிதானமா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்க நிதானமா உட்கார்ந்தா தலையில இடி விழுந்தா மாதிரிலோ உட்கார்ந்து இருக்கிறேன் நாளைய பத்திரிகைகளை என்னை பத்தி செய்தி வரப்போதாமே என் கதி என்னையா ஆகும் என்னவாதியா உன்னை பத்தியே கவலைப்படுறியா என்ன பத்தி கவலைப்படுறியா அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்க பவரை வச்சு எதை செய்வீங்களே அதை உடனே செய் பவரை யூஸ் பண்றதா நாங்க தான் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிட்டுமேயா ஆமா இந்த எம்எல்ஏவோ இன்ஸ்பெக்டரையும் எங்கேயா கொண்டு போய் வச்சிருக்காங்க அது தெரிஞ்ச நான் உங்ககிட்ட வரேன் நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் வாக்குமூலம் கொடுத்து பேப்பர்ல வந்தது நம்ம ரெண்டு பேரும் கதை முடிஞ்சு போச்சு போலீஸ் கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய போலீஸ் கிட்டியா எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லன்னு சொல்லி என்னைய மாட்டிக்க சொல்றியா என்னால எதுவும் முடியாது என்ன விட்டுருப்பா ஓஹோ எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றதுதான் உன்ன மந்திரி ஆக்கணா எப்பயுமே 100,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சேன் பீத்திக்குவே ஒவ்வொரு ஓட்டுக்கும் எவ்வளவு செலவு பண்ணுன்னு எனக்கு தான் தெரியும் உன்னை மந்திரி ஆக்கிறதுக்கு மேல இடத்துல எவ்வளவு கோடி கொடுத்தேன் தெரியுமா சும்மாவா கொடுத்த நான் மந்திரி அந்தம் பதிலுக்கு பதில் செய்யல நீ கோடி கோடியா கடன் வாங்குறதுக்காக எத்தனை பேங்க் சேர்மனுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்திருப்பேன் எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு இப்ப பேசுற பேச்சு என்னையா பேச இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதுல 25% உனக்கு கொடுத்திருக்கேன் நேத்து வரைக்கும் குடிசையில இருந்த நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய பங்களால இருக்கே எப்படி அட போயா 3000-4000 கோடி நீ சம்பாதிச்சுக்கிட்டு 10-15 கோடி எனக்கு கொடுத்த பிச்சை காசை கொடுத்துட்டு பெருசா சொல்லி காட்டுறேன் பேர்ல எத்தனை கோடிக்கு பங்கு பத்திரம் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன் நன்றி இல்லாம பேசுறிய நான் நன்றி இல்லாம பேசறா நான் நன்றி இல்லாம பேசறா நீ காய்ச்சின கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செங்கல்பட்டுல செத்து போன 300 பேர் வெறும் 30 பேர் பேப்பர்ல வர வச்ச நான் நன்றி இல்லாதவன் காய்ச்சினது நான் கல்லால உட்கார்ந்தவன் யாரு கல்லால உட்கார்ந்தவன் நான் தான் சித்தவன் நான் தான் சந்தோஷமா கள்ளச்சாராய கிடங்க அழிக்க வந்தாங்களே 2 இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள் எல்லாரையும் வெட்டி கொண்டவன் நீ பதிச்சு மூணவனா வேணா ரோட்ல போற 4 பேரை கூப்பிட்டு கேப்போம் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் நன்றி இல்லாதவன் அவங்க சொல்லுவாங்க யாருகிட்ட நீ பேசுற நீ ஜாக்கிரதை பெரிய திருடனோ சின்ன திருடனோ
நாளை தீர்ப்பு பத்திரிக்கையில நம்ம விஷயம் வெளியே வந்தது நம்ம கம்பி என்ன வேண்டியதான். என்ன பத்தி கவலை இல்ல, நான் எப்படி வேணாலும் பழச்சுக்குவேன். ஆனா நீ அரசியல்வாதி, உனக்கு அதை விட்டா வேற ஒன்னும் தெரியாது. விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியுமில்ல. நீ மந்திரி, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி நாளை தீர்ப்பு பத்திரிகைக்கு சீல் வை. அப்படி இல்ல அந்த ஆபீஸை இல்லாம பண்ணிடு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மந்திரி பதவியில வெள்ளி விழா கொண்டாடலான்னு இருந்த, பிடிஞ்சா வெடி வச்சிருவாங்க போல இருக்கு. உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன கண்ணா பண்ண? என் மந்திரி குமாரி, நீங்களும் அந்த மேத்தாவும் பேசிட்டு இருந்தத கேசட் பண்ண. கேசட் எடுத்தியா? எதுக்கு? நீ அவனும் சேர்ந்து இந்த நாட்டையே கொள்ளடிச்சீங்களே, அதுக்கு சாட்சி வேண்டாம். அதுக்கு தான். ஓஹோ, நீயும் அந்த புரட்சி பசங்களோட சேர்ந்துட்டியா? ஆமா, யார் அழிக்கணும்னு திட்ட போட்டீங்களோ அந்த மாணவர் படையில நானும் ஒருத்தி. பாத்தியா, ஓ மகளே, ஓ மஞ்சக்கை தருத்துருவா போல இருக்க. ஏண்டி, நாங்க பெத்த பொண்ணு நீ, நீயே எங்க கழுத்துக்கு கத்தியா வந்து நிக்கிறியா? அம்மா, உன் புருஷன் எனக்கு தகப்பனா மட்டும் இருந்திருந்தா நான் என் கத்தியா மாறுறேன். இந்த நாட்டுக்கே துரோகியா மாறி இருக்காரு. இவருக்கு இனிமே கத்தியா இருக்க போறதில்ல, தூக்கு கையில இருப்பேன். அம்மாடே, நீ எப்படி வேணா இரு, முதல்ல கேசட்டை கொடு. குடுக்கறதுக்காக இந்த வீடியோ எடுக்கல. எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு இந்த நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். வர இந்தா நில்லு. ஏய் ராணி, இந்த கேசட்டோட நீ வெளிய போன உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ராணி, மறுபடியும் சொல்றேன், ஒரு எட்டு எடுத்து வச்ச சுட்டுருவேன். மந்திரி சார், நீங்க போட்ட குட்டி தானே? நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். உங்களை மாதிரி பதவி ஏறி பிடிச்சவங்க பதவிக்காக கட்டுல பொண்டாட்டிய மட்டும் இல்ல, பெத்த பொண்ண கூட விட்டு வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எதிர்பார்த்துதா துப்பாக்கில இருந்த தோட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். காலையில எழுந்ததும் பொங்கல் வட பூரி எல்லாம் திங்கறானுங்க, எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. ராஜன் சார், நீ என்ன செய்வ, யார கூட்டு போவியோ எனக்கு தெரியாது. என் மக செத்தால எனக்கு கவலை இல்ல, அந்த கேசட் என் கைக்கு வரணும். போ. வெரி குட், நல்ல வேலை செஞ்ச ராணி. லாயர் சார், இது நமக்கு ஒரு பெரிய ஆதாரம். ராணி நமக்கு ஒரு நல்ல சாட்சி. வெல் டன் விஜய். ராணி, நீ உங்க அப்பாவை எதிர்த்து இவங்களோட சேர்ந்திருக்க, நான் உன்னை பாராட்டுறேன். இத வச்சு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். நாளை பத்திரிகை அவங்களுக்கு ஒரு அதிரடியா இருக்கும். இது வரைக்கும் நம்ம கூட இருந்த அத்தனை பேரும் அப்ரூவரா மாதிரி இப்ப அவங்க கையில. நம்ம டாக்குமெண்ட், பங்கு மார்க்கெட் பத்திரம் எல்லாம் இப்ப அவங்க கையில. பத்தாவதுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ கேசட் இப்ப அவங்க கையில. நம்ம எங்க நிக்கிறோம்? வாட் இஸ் அவர் பொசிஷன்? இன்னைக்கு நமக்கு எதிரா புறப்பட்டு வர கூட்டம் ஸ்டூடெண்ட், மாணவர்கள், ஒவ்வொரு மாணவனும் ஒரு வெடிகுண்டு. ஓகே ஓகே ஓகே. சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுவுறது எவ்வளவு மேலும் சொல்லுவாங்க. இங்க சண்டைக்காரன் மாவன் தானே, அவன் காலையே போய் விழுந்துடுறேன். பணம் ஜெயிக்க முடியாத கூட பாசம் ஜெயிச்சிடும். சென்டிமெண்ட்ல போய் டச் பண்றேன், அவன் எனக்கு மவனாயிடுவான், மாணவர்களுக்கு விரோதி ஆயிடுவான். ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, ஆனா நான் ஒரு மரத்தையே சாச்சிடுறேன். டேய், அந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடம் வேற யாருக்கும் தெரியாதுல்லடா. அது எப்படா தெரியும்? எஸ், ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் ரவுடிஸ், தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டேய், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. டேய் விஜய், உங்க அப்பா வந்துட்டு இருக்காரா?
இந்த சேர் நான் உள்ள போடுங்க. அம்மா விட்டு அதை எடுத்துட்டு போ. அம்மா அம்மா என்னப்பா எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அம்மா எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதை செய்யல. கட்டின புருஷனை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டியே, கண்ணை மூடிக்கிட்டு நான் கூட வரல. அப்ப உட்காருங்க. எதுக்கு உட்காருங்க? எதுக்கு என்ன உட்கார வைக்கிற நீ? அம்மா இன்னைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த சேரை விட்டு நீங்க எந்திரிக்க கூடாது, இந்த இடத்த விட்டு நீங்க உள்ள போக கூடாது. ஏன்பா? ஏன் அதுக்கெல்லாம் கேட்காதீங்க. இது என் மேல சத்தியம். அம்மா நீங்க என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, எந்திரிக்க கூடாது. எனக்கு என்ன? ஹலோ விஜய், யார் நீ? நீ கேக்குறதுல தப்பு இல்ல. அன்னைக்கு பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே தரத்துனேன். இன்னைக்கு நீ யாருன்னு கேட்கிறேன். தகப்பன் தன் தவற உணர்ந்து உன்னை தேடி வரும்போது மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. என்ன தகப்பன்றீங்க புள்ளன்றீங்க? எனக்கு இப்பவும் புரியல நீங்க யாருன்னு. வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாறிதான் வந்திருக்கேன். சின்ன கரெக்ஷன், மனசு மாறி வந்திருக்கேன். செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடி வந்திருக்கேன். ஆசையா ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டிபிடிச்சுக்க வேணாம். வீடு தேடி வந்த ஒரு பெரிய மனுஷனே உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேர் போடக்கூடாதா? இது கோட்டீஸ்வர அருண் மேத்தாவோட மாளிகை இல்ல, ஒரு ஏழை தாயோட குடிசை. இந்த வீட்டுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு, அதுவும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான். இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரன்னா ஏன் உனக்கு இந்த நிலைமை? நீ ஒண்ணு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை சொல். காலையில வாக்கிங் போறதுக்கு மர்சிடிஸ் பென்ஸ், காலேஜ் போறதுக்கு டாடா கொரோலா, ஈவினிங் கிளப்புக்கு போறதுக்கு ஹோண்டா கார்ட். நீ இருக்கிற இதே இடத்துல இன்னும் மினிட் ஏழு எடுக்க மாடி கட்ட. என்ன என்ன சொல்ற அருண் மேத்தா? பெரியாளியா நீ? பாசத்தால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் பணத்தால அடிச்சு சாதிச்சிடலான்னு பாக்குறியா? என்ன விலைக்கு வாங்குறதுக்கு நான் ஒண்ணும் அரசியல்வாதி இல்லை. டேய் 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 உள்ளேயே அப்ப விலைக்கு வாங்குறதா? படா ஃபூல்,